இன்றைக்கி நம்ம வெர்பை பற்றி பார்க்கலாம். வெர்பை வந்து ரொம்ப தூய தமிழில் சொல்லணும்னா வினைச்சொல்னு சொல்லலாம். நம்ம சிம்பிளாகவே லோக்கல் தமிழ்லேயே பார்க்கலாம். அதாவது ஒரு வேலையை வந்து செய்கிறது, சொல்கிறது, செஞ்சதுன்னு சொல்கிறது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லணும்னா ஒரு செயல், அது குறிப்பிடக்கூடிய சொல்லை வந்து வினைச்சொல்லாக நம்ம சொல்கிறோம். அந்த வினைச்சொல் தான் வந்து வெர்ப். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது வெர்பு அதை வந்து என்னெல்லாம் வரும், எப்படிலாம் வரும்ன்ற ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஹீ ஸ்லீப், ஹீ ஸ்லெப்ட், அவன் தூங்கினா அவன் தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லலாம். பை மீ சம் ஃபுட், இப்படி இந்த வந்து இந்த பை வாங்கிறது அது வந்து ஒரு வேலை, அங்கே ஒரு வினை நடக்குது, சரிங்களா? சரி, டேக் எடு, டேக் தட் பென்சில், டேக் தட் பென், எடுங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒரு வினை நடக்குது இல்லையா, அந்த செயல், அந்த செயலில் குறிப்பிடுறது தான் இங்கே வந்து வெர்ப். ஸோ ப்ளே விளையாடு, டான்ஸ் ஆடு, வாக் நட, ரன் ஓடு, ட்ரா வரை, அட்டாக் தாக்கு, ஜம்ப் குதி, ஸ்விம் நீந்து, கம் வா, கம் ஹியர், கோ தேர், இந்த மாதிரி வந்து இந்த இருக்க இந்த வெப்ஸ் வந்து எல்லாமே இந்த வெப்ஸ் தான் வெப்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஆக்ஷன், இந்த மாதிரி ஒர்க்கு ரிலேட்டடு செயல் இந்த பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இதை வந்து நாம் வெப்னு சொல்கிறோம். வெப்பில் வந்து நான் இங்கே சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. வெப்பில் நிறைய வரும், நம்ம பேஸை வந்து கொஞ்சமாக பார்த்துடலாம். ரொம்ப டீப்பாக பார்த்து பார்க்கணும்னா இதுதான் கான்செப்ட், இதளவுக்கு போதும், அந்த அளவுக்கு பார்க்கலாம். கோ போ, ட்ரிங்க் குடி, ஈட் சாப்பிடு, ஸ்பீக் பேசு, சிங் பாடு, சி பார், ரீட் வாசி, ரைட் எழுது, ஸ்டடி படி, ஹோல்ட் பிடி, அதாவது ஹோல்டுனா நிறுத்துணும் ஒரு அர்த்தம் வரும், அதாவது நிறுத்து, ஹோல்ட் இட் அப்படின்னா அப்பியர் தோன்று, டெல் கூறு சொல்லு, டெல் மீ த ட்ரூத், அப்பியர் ஹியர், ஹோல்ட் இட், ஹோல்ட் தேர், ஸ்டடி வெல், இந்த மாதிரி சின்ன சின்ன வெப்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் நிறைய வெப்ஸை சர்ச் பண்ணுங்கள், அதை படித்து அதை ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வெர்போட கான்செப்ட், இந்த டாப்பிக்கோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இது போதுமான அளவு போதும். இதில் வந்து இன்னும் நிறைய இருக்குது, தேவைன்ற பொருளில் அது பார்த்துக்கலாம் இன்ஷால்லாம். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, தட்ஸ் ஆஃப். தேங்க்யூ.